ஆல்ரைட், வெல்கம் பேக் டு மை சேனல் சுரேஷ் பிளாக் சேனல். நீங்கள் இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூரில் இருக்க ஸ்கை கார்டன். ஸோ அந்த கார்டனை சுற்றி இருக்கிற மக்கள் அண்ட் தென் அந்த தோட்டத்தோட ஒரு சில முக்கியமான விசேஷங்கள் உங்களுக்காக காமிக்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வணக்கம் எல்லோரும், வாங்க என் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை எவருக்கு தந்தவருக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு. பாருங்கள், சிங்கப்பூர் வந்து இவங்க தான் முதல் முதல்ல ஒரு புடவை கட்ட பெண், தமிழ் பெண்ணை பார்த்தேன். மற்ற எல்லாருமே இந்தமாரி ஃபாரினர்ஸ் தாங்க. பாருங்கள், ஷார்ட்ஸ், டிஷர்ட்ஸ், ஸ்லீவ்லெஸ், ஸோ இந்த மாதிரி டேர் பண்ணி நிறைய ஃபாரினர்ஸ் தான் வராங்க. ஸோ இதுதாங்க நம்ம உள்ளே போயிட்டுருக்க ஸ்கை கார்டன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான ஒரு கண்குள்ளா காட்சி பாருங்கள். தென் இது மட்டும் இல்லைங்க, நிறைய ஃபாரினர்ஸ், ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் பல கண்ட்ரிலேருந்து வராங்க. எந்தெந்த நாட்டிலேருந்தும் வந்து இந்த சிங்கப்பூரை வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் விருப்பப்பட்டு தயவுசெய்து வந்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேஸெல்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஊரில் வந்து பார்க்கில் உட்காந்து பொழுதுபோக்கு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுபோல் இங்கே பாருங்கள், ஃபாரினர்ஸ் ரெண்டு பேர் வந்து அழகாக கால் மேலே கால் போட்டு படுத்துட்டு அழகாக இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தம்பி யார், என் கூட வந்த தம்பி. ஆல்ரைட், ஓகே. ஸோ பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு சீனரி உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ செடி பாருங்கள். இது மூங்கில் நினைக்கிறேன், பேம்பு ட்ரீன்னு நினைக்கிறேன். எஸ், அப்படி தான் தெரியுது. எஸ் ஆமாம். ஆல்ரைட், அப்படியே பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு சுற்றி எவ்வளோ செடி, மரம், கொடி எல்லாமே இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 4 hour 5 hour ஆச்சு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ பொறுமையாக போய் ஒரு இடமாக, இந்த மட்டும் இல்லை இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேலும் மேலும் என்னோடய வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள் ஃபாரினர்ஸ் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அண்ட் தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போக போக இந்த கார்டன் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எஸ், எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். சிங்கப்பூரில் இப்படி ஒரு ஸ்கை கார்டன் சுற்றி இவ்வளோ அழகாக பார்க்கலாம் அமைச்சிருக்காங்க பாருங்கள். எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்படியே பொறுமையாக நடந்து 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 போக 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 ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து போயிட்டுருக்க ஒரே இடம் இந்த ஸ்கை கார்டன். இந்த ரெண்டு பேரையும் வந்து என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோக்காக நான் வந்து என்னோடய கேமரா பொசிஷனை மாற்றி அவங்களை எடுத்துருக்கேன். அவங்களோட பேக்லேருந்து எடுத்துட்டேன். எனியோ எப்படி வந்திருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஃபைன், அப்படியே பொறுமையாக நடந்து 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 போக 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 உங்களுக்காக நிறைய ஃபாரினர்ஸ் வந்துட்ருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெளிநாட்டு மக்கள், ஃபாரினர்ஸ் அண்ட் தென் ஏஷியன் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சிங்கப்பூரில் ரொம்ப ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் தான். ஸோ சிங்கப்பூரில் இருந்த ஸ்கை கார்டன், அது பக்கத்தில் இருந்தால் மெரினே பே இருக்குது. ஸ்டான்ஸ் உங்களுக்காக அந்த ஷிப் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த 3 பில்டிங்கில் இருக்கும் பாருங்கள். அவங்களோட சிக்னேச்சர் போர்டு வச்சுருக்காங்க. எப்படி போனோம் வரணுன்றது பாருங்கள். ஒரு அழகாக அந்த குரோட்டன்ஸ்லாம் தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள். அப்படியே பொறுமையாக நடந்து நடந்து போவேன். இங்கே ஒரு சின்ன குருவி பார்த்தேன். நம்ம ஊரில் குருவி பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் அந்த குருவி. பயப்படவே மாட்டேதுங்க, நான் கிட்டே போய் அழகாக எடுக்க எடுக்க அது பொறுமையாக நடந்து போகுது. ஸோ அதுக்கு அழுத்து பூச்சி போல் இருக்குது மக்கள்கிட்ட இருக்கிற பயத்துலேருந்து. எவ்வளோ பொறுமையாக நடந்து போகிற பாருங்கள். போய் பிடிச்சிடலான்னு நினச்சி தான் போனேன். ஓ, பார்த்துருச்சிங்க. ஆல் ரைட். ஸோ அடுத்தது அப்படியே பொறுமையாக ஒர்க் பண்ணி போக போக எங்கே இது காட்டு ராஜானோ, அது இவர் தானா, காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம். ஃபைன், பொறுமையாக அப்படியே ஒர்க் பண்ணி போக போக பாருங்கள். ஃபாரினர்ஸ் அழகாக சைக்கிளிங் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கேர்ள், ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸுங்க அது. அது மட்டும் இல்லைங்க, யார் யாருக்கிட்டையும் பேச பண்ணாங்க, அவங்க ஒரு கேங்காக வந்தாங்கன்னா அந்த கேங்கு நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இங்கே பொழுது போய்கிட்டு போகலாம். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணிவிட்டு போங்க. பாருங்கள் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படியே பொறுமையாக ஒர்க் பண்ணி பொறுமையாக போக 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 ஒவ்வொரு இடமும் பயங்கர யூனிக்காக ரொம்ப டிசைன்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபாரினர்ஸ் பாருங்கள், எஸ் டாட்டர் அண்ட் வந்து ஃபாதர் போகிறாங்க. அப்படியே பொறுமையாக போயிட்டே இருக்கும்போது யா பியூட்டிஃபுல். இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடிகாரத்தை காமிக்க போகிறேன். ஸோ இந்த கடிகாரம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வடிவமைக்கப்பட்டிருக்குன்றத காமிக்க போகிறேன். கீழே இருக்குது. பிஃபோர் தட், இந்த பில்டிங்கை சுற்றி இருக்கிற மரம், செடி, கொடி எல்லாத்தையும் பாருங்கள். அண்ட் மெயின்லி உங்களுக்காக அங்கே இருக்கிற இந்த ஃபாரினர்ஸ், ஃபாரின் பீப்புளெலாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் யூனிக்கான ஒரு ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க, வெஸ்டர்ன் ஸ்டைல் ட்ரெஸ்ஸை. எஸ்,
அடிப்பொறுமை என்னதான் உங்களுக்காக ஒரு கிடிகாரம் சொன்னோம் இல்லையா, கிளாக். இந்த கிளாக் பண்ணுங்கள் அழகாக வடிவமைக்கப்பட்டு அழகாக சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:20 ஆகிட்டு இருக்கு சிங்கப்பூரில். எஸ், ஷார்ட்ஸ்க்காக நான் அந்த கேமராவை திருப்பி உங்களுக்காக எடுக்கிறேன். எஸ் ஃபைன், ரொம்ப இதாக இருக்குது கேமராவில் கவரவில். அடுத்து அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய அடியை வைக்க பாருங்கள். பின்னாடி இருக்க பாருங்கள் ரட்டணம், எவ்வளோ பெரிய ரட்டணம் பாருங்கள். அது ஒரு முக்கியமான பிளேஸுங்க சிங்கப்பூரில், ஐக்கானிக் பிளேஸ். ஸோ டூரிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா அந்த ரட்டணத்தில் கண்டிப்பாக வந்து ஏறி என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் எப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி 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 போக போக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பீப்புள் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபாரினர்ஸ் எல்லாருமே வராங்க பாருங்கள். எல்லா நாட்டு மக்கள், ஆஸ்திரேலியன்ஸ், ஃப்ரான்ஸ், நிறைய ஃபாரின் கண்ட்ரிலேருந்து தான் வராங்க. ஏஷியன் பீப்புள் மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரிஸ் வந்து அங்கங்கேருந்து வராங்க பாருங்கள். அவங்க அழகாக ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக போகிறாங்க. ஒரு சில ஃபாரினர்ஸ் வந்து என்னோடய கேமராவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஹாய் சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஸோ ஃபைன், பியூட்டிஃபுல். அப்படி பொறுமையாக போயிட்டுருக்கும்போது தான் இந்த இந்தியன் கார்டன், நம்ம இந்திய தோட்டங்க அது. அதாவது நம்ம ஊரில் இருக்கிற செடி மரம் எல்லாம் இருக்கு இல்லையா இந்தியாவில், ஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஒரு சிலது உங்களுக்காக நான் கிட்டே போய் காமிக்கிறேன். இந்த மங்குஸ் மணி அடிக்கடி உள்ளே வரான், தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக போனால் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டாச்சு, சிங்கம், கல்லி வடிவிக்கப்பட்ட ஒரு சிங்கத்தை இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஆஹா, பியூட்டிஃபுல், அற்புதமாக வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ அப்படியே அந்த இந்தியன் கார்டனை நோக்கி உள்ளே போக போக நம்ம ஊர் மரங்கள் எல்லாமே வரும். இது அரச மரம்னு நினைக்கிறேன் பாருங்கள், அரச மரமாக ஆலமரமாக, ஆ ஆலமரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஆலமரம். பனைமரம், எஸ், நீங்கள் நம்ம சம்மருக்கு நுங்குலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த நுங்கு சாப்பிட்ற பனைமரம் இங்கே இருக்க பாருங்கள், பாம் ட்ரீன்வாங்க. எஸ், ஸோ அடுத்து நிறைய மரங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிற மரங்கள், மெயின்லி தமிழ்நாட்டில் நான் பார்த்த நிறைய மரங்கள் உங்களுக்காக. வேப்பிலை மரங்கள் இருந்தாங்க பாருங்கள், வேப்பிலை பார்த்திங்கனா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது வேப்பிலை மரம். எஸ், ஒரு அழகான ஸ்டாச்சு, ஒட்டகம் உங்களுக்காக உட்காந்துருக்கு. ஸோ வேப்பிலை மரம் பார்த்தீங்க, இது வந்து ஒரு பால்கனி வந்து சும்மா அப்படியே உட்காந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க போல இருக்குது. எஸ், இந்தியன் ஃபுட் தான். யானை உங்களுக்காக ஸ்டாச்சு, யானை பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ரைட் அண்ட் லெஃப்டில் வந்து என்ட்ரன்ஸ் எவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போது அடுத்தது உங்களுக்காக அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிப்பில் வாழை மரம் காமிச்சேன். ஸோ வாழை மரம், யானை, இது எல்லாமே இந்தியன் கார்டனில் இருக்குங்க. எஸ்ங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். ஆஹா, எஸ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து போவேன். ஒரு சில மரத்தில் நம்மளை இந்தியனோட மரங்களில் பார்த்தீங்கன்னா அதோடய நேம் போட்டிருக்காங்க, ஒரு சில தான் இருக்குது, நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் படித்து சொல்கிறேன், இல்லை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதாங்க அந்த மெரினா பீச் டான்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்க பாருங்கள் அந்த போட்டு மேலே இருக்க பாருங்கள் ஷிப்பு, அந்த மூணு பில்டிங்கில் அது சூப்பர் ஹோட்டலுங்க. எஸ், நல்ல மரம், பட் ஆனால் என்ன மரம் தெரியல, கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அப்படியே பொறுமையாக வாக் பண்ணி வாக் பண்ணி வாக் பண்ணி பொறுமையாக நடக்க 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 ஈச்ச மரமாக, அது சம்வாட் லைக் தட், ஈச்ச மரம் தான் நினைக்கிறேன். எனிஹவ், எஸ் சிக்னேச்சர் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், எது எது எங்கெங்கே இருக்குதுன்னு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபைன், அப்படியே வாக் பண்ணி வாக் பண்ணி போவேன். அங்கே இருக்க மக்கள், இந்தியன் கார்டனை சுற்றி பார்க்கறதுக்கு ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க. எஸ் பியூட்டிஃபுல், இந்த மரத்தோட பேர் என்னன்னு தெரியல, கிட்ட போயிடுது. ஆ, அத்தி மரமா தெரியல, கிட்ட போய் எடுக்கிறேன் இருங்க. இந்த அக்கா பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தலையில் கலர் வச்சுக்கிட்டு வித்தியாசமாக இருக்காங்க. காஷிஸ் ஃபாரினர் ஹஸ்பண்ட் அண்ட் டாட்டர் அவங்களோட வந்திருக்காங்க. இப்போ தான் அப்படி போகிறேன் கிட்டே போய், அந்த மரத்தை கிட்ட க்ளோஸில் போய் எடுக்கலாம்னு போய் எடுத்தேன். எனக்கு சிரிக்கா கண்ணு தெரியலன்னு சொல்கிறதோட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க. ஸ்பானிஷ் டெக்கனோ சூப்பர் பாருங்கள், பியூட்டிஃபுல் தெரிஞ்சுங்க. ஏஷியன் போட்டிருக்கு. அண்டு நான் சொன்ன அந்த அத்தி மரம் சொன்ன இல்லையா, அது தப்பாக கரெக்டானு தெரில, லெட்ஸ் சீக்கிரம் போய் பார்க்கலாம். பார்த்துட்டிங்களா, தேங்க்யூ. அடுத்து மரம் என்னென்னு பார்க்க போகிறோம். இது தாங்க அங்கே இருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அந்த மரத்தை வெட்டுறதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் வெளியே போடுற ஒரு சின்ன ஆட்டோ. எஸ், ஃபார்னர்ஸ் வாக்கிங், இன்னும் கேஷுவலாக அழகாக கூலாக போயிட்டுருக்காங்க பாருங்கள்.
பியூட்டிஃபுல். இப்போ அடுத்து அப்படியே நம்ம நடந்து நடந்து போக போக பேம்பு ட்ரீ பாருங்கள் லெஃப்டில் மூங்கில், சரி இந்த இங்கே இருக்கிற அந்த கல் வடிவமைப்புலாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக அந்த கல்லாம் அவங்க செதுக்குனாங்களா இல்லை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லை கடலேருந்து எடுத்து வந்தாங்களா அதெல்லாம் என்ன ஏதுன்னு நமக்கு புரியாது. எவ்வளோ அழகாக நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கார்டனில். ஸோ இந்த கல்லுங்கெலாம் எவ்வளோ எக்ஸ்டெண்டாக பியூட்டிஃபுல்லாக நான் எல்லா கல்லுக்கிட்டையும் போய் ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அண்ட் ரொம்ப ஐக்கானிக்கான பிளேஸுங்க, இங்கே சுற்றி பார்க்கறதுக்காகவே கண்டிப்பாக நிறைய பேர் வராங்க. ஸோ ஒரு நாள் பத்தாது உங்களுக்கு சுற்றி பார்க்கணும்னா, எப்படி பார்த்தீங்கனாலும் ஆகிடும் உங்களுக்கு. எஸ் பாருங்க, இது இந்த பேக் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது அந்த கார்டன். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சு அப்படியே வியூ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். தெரிஞ்சுங்களா, நான் சொன்ன மோஸ்ட் ஐக்கானிக் சிங்கப்பூரோட மெயினான இது இது தாங்க. இந்த மூணு பில்டிங்கும் சரியான பெரிய ஹோட்டலுங்க. இந்த ஹோட்டல் மேலே தான் இருக்குது அந்த ஷிப்பு. ஸோ அதுதான் மெயினான ஐக்கானிக் பிளேஸ் இன் சிங்கப்பூர். எஸ் பாருங்கள், அந்த கல்லுங்கெலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அற்புதமாக வடிவமைச்சு என்னன்னே தெரியாமல் ஒரு தோட்டத்தில் நின்றுட்டுருக்கு இந்த கல். ஆல் ரைட், மேபி இது சிங்கப்பூர் டூரிஸ்டர்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா தான் அவங்க கைடுக்கிட்ட கேட்டால் தெரியும். அப்படி பொறுமையாக நடந்து நடந்து இந்த பக்கம் வந்து ஒரு கெஃபே இருக்குது, கெஃபே லைக் ரெஸ்டாரண்ட். ஸோ அதெல்லாம் இருக்குது. இந்த கூட்டத்தில் ஒரு கேர்ள் இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல் வெள்ளக்கார துறை வெள்ளக்கார கேர்ள் வந்து அழகாக உட்காந்திங்கன்னா ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. ஸோ அவங்களையும் விடலை நான், அவங்களையும் உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கேப்சர் பண்ணி அழகாக போட்டிருக்கேன். இவ்வளோ மக்களில் இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் இவங்க உட்காந்துக்கிட்டே அழகாக ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் அவங்களோட ஆக்டிவிட்டி பாருங்கள். ஆ ஓ பியூட்டிஃபுல், என்ன ஒரு ஸ்மைல், நைஸ். தென் பாருங்கள் மேலே பாருங்கள், இது கீழே ஒரு அழகு பாருங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபைன். அப்படியே கொஞ்சம் கடந்து 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 மூவ் பண்ணி அப்படியே பொறுமையாக போக 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 உங்களுக்காக அடுத்தது அந்த கிட் எவ்வளோ அழகாக ஓடிட்டுருக்காரு பாருங்கள். எஸ் பியூட்டிஃபுல். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆச்சுங்க. இதெல்லாம் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. எஸ் மரங்கள், இதுதான் என்னென்னு தெரியலங்க. அது ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு எனக்கு புரியல. அது அந்த டூரிஸ்டர் கைடு கைடை கேட்டால் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்காக ஷூட் பண்ணி சின்னதாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ அதனால் நான் அங்கே போனதுனால உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஏதோ ஜுராசிக் பார்க் போட்டு ரெஸ்டாரண்ட். அண்ட் தென் இவங்க வந்து ஒரு டீமாக வந்திருக்காங்க, ஒரு ஸ்கூல்லேருந்தோ சம்மட் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். இந்த சில்ட்ரன் எவ்வளோ அழகாக நின்றுட்டு ஃபோட்டோக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ இவங்க ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நானும் உள்ளே போயிட்டேன், ஏதாவது சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலான்ட்டு உள்ளே போவேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக நான் நடந்து போகணும், எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் அந்த கிட்ஸ்லாம். ஹாய் அப்படின்னு பாருங்கள், ஆ சமோட்டை ஏதோ பண்ண போகிறாங்க, அவங்க டீச்சர் ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லும் போது ஜம்ப் பண்ணிட்டாங்க, நைஸ் பியூட்டிஃபுல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டாங்க, நைஸ். இவங்க தான் அவங்க டீச்சர்ஸ். ஸோ இப்போ நான் உள்ளே என்டர் ஆகிருக்கேன், உள்ளே போயிட்டு ஷெலை மேக் தெம் அ டான்ஸ், அவங்க நான் டான்ஸ் ஆட வைக்கிறேன் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நாங்கள், அட்ஸ் ஓகே நோ நீட் ஓகே தேங்க்யூ அப்படின்னாங்க. நைஸ் சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட் மேம் சொல்லிவிட்டு அண்ட் தென் மறுபடியும் வந்து நான் என்னோடய கேமரா நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக நடக்க 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 இந்த கிட்ஸ் எல்லோரையும் பார்த்துட்டு பாருங்கள். இதுதான் ஒரு வியூ உங்களுக்கு, இங்கேருந்து அழகாக மென்ன போய் ஸ்கை கார்டனை பார்த்துறீங்க. அது பின்னாடி இருக்க பெரிய ஹோட்டலில் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படியே வாக் பண்ணி பொறுமையாக நடக்க 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 இந்த இடத்துல ஒரு நண்பர் வந்து தலைக்கில் பெல்ட் அடிப்பார், நான் தலைக்கீழாக தான் குட்டி பெயின் அப்படின்னு சொல்லுவார். அவர் எங்கேன்னு தெரில, ஷூட் பண்ணேன் என்னோடய வீடியோவில், எப்போ வரப்போகிறோன்னு தெரில, இனிமேல் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஏஸ், இந்த வியூவில் தான் நான் தலைக்கீழ தான் குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தலைக்கீழ தான் டைவ் அடிப்பார். அவர் எங்கே இருக்கார் இது வரைக்கும் தெரியல, லட்சி வருவார்னு நினைக்கிறேன் என்னோடய கோணையில். அண்ட் தென் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு லேடி பியூட்டிஃபுல்லாக நடந்து வராங்க. எவன் சத்தா எனக்கு என்ன போயிட்டுருக்காங்க நடந்து அவங்க பாட்டு ஃபைன். அப்படியே பொறுமையாக வாக் பண்ணி போக 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 இந்த அவசரத்துலேயும் எனக்கு வந்து ரொம்ப முட்டிக்கிச்சிங்க யூரின் போனட்டு. நான் ரொம்ப நேரம் வீடியோ கட்டிருக்கேன், நான் மார்னிங்லேருந்து தேடிட்டுருக்கேன் இந்த டாய்லெட்டை. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துட்டு டக்குன்னு போனேன். நான் சொன்ன அந்த அறிவாளி இவர் தாங்க, தலைக்கீழே தான் குதிப்பேன் என்று சொன்ன இல்லையா, அவர் தான் இவர். கிட்டத்தட்ட பெல்ட் அடித்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு, அவங்க கப்புள்ஸ் வந்திருக்காங்க. நைஸ், அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணி அவர் எடுத்தாச்சு. அப்புறம் இங்கே ஒரு கப்புள் உட்காந்துருக்காங்க,
அப்படியே வாக் பண்ணி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போவேன். இங்கே தான் இந்த கல்லுங்க தான் என்னன்னே தெரியுங்க, அங்கங்கே நின்றுருக்கு. என்னோடய வீடியோ பார்க்குற யாராக இருந்தீங்கன்னா, சிங்கப்பூர் இதுக்கு முன்னாடி எப்பயாவது போயிருந்தீங்கன்னா இந்த கல்லுங்கெலாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுங்க, கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். எஸ் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ நிறைய கல்லுங்கள்லாம் இருக்குது, அந்த கல்லுங்கள்லாம் நின்றுட்டுருக்கு, அந்த ஸ்டாச்சுஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கல் வடிவமைப்பெல்லாம் என்னென்னு பார்த்து கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் சிங்கப்பூர் இதுக்கு முன்னாடி போயிருந்தவங்க பாருங்கள், அந்த கூட்டத்துலேயும் ஒருத்தர் ஃபுட்பால் அடிக்ட் போயிட்டுருக்காரு. இவர் வருங்கால ரொனால்டோவோ மெஸ்ஸியானே தெரில, ஆரோஸ் நேமாரான்னு தெரில, மேபி அவர் தனியாக. பாருங்கள் அந்த கல் அமைப்புலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஃபைன் பியூட்டிஃபுல். எஸ் ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு தான் நான் அடுத்து மேலும் மேலும் போடுற வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து என்னோடய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. அண்ட் தென் நீங்கள் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்கீங்க அவ்வளோக்கு எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். தேங்க்யூ. மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவங்க தாங்க மலேசியன் பீப்புள் நினைக்கிறேன், அவரால்ஸ் இந்தியனாக தெரில. இவங்க வந்து இந்த கார்டனை க்ளீன் பண்ணுறவங்க. ஸோ இவ்வளோ அழகாக முகத்தை மூடிட்டு அவங்களோட சேஃப்டியை இது பண்ணிவிட்டு அழகாக கருத்தில் கொண்டு அழகாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இப்போ அப்படியே வாக் பண்ணி போக 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 பொறுமையாக நடக்க 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 அந்த கார்டனுக்குள்ளே இங்கேயே இருந்து எனக்கு ஒரு நாள் இல்லை பத்து நாள் கூட இங்கேயே இருக்குன்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த கார்டன். இங்கே ஒரு கப்பல் பாருங்கள், உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு இவ்வளோ அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க ஃபாரின் கப்பல்ஸ். அண்ட் கீப் சப்போர்ட்டிங், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஸ் அ தமிழனாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ தமிழ் வாழ் மக்கள் இருந்தீங்கன்னா இன்னும் மேலும் இந்த வீடியோவில் நிறைய உங்களுக்காக காணொலி போட்டுகிட்டே இருப்பேன். என்னோடய ஷார்ட்ஸ் பாருங்கள், இந்த ஷார்ட்ஸ்க்கு தமிழ் வாழ்கன்னு சொல்லி அண்ட் தமிழில் வணக்கம் சொல்லி இந்த ஃபாரினர்ஸ் அண்ட் தென் வந்து சிங்கப்பூரியன்ஸ் இந்தோனேஷியன்ஸ் நிறைய மக்களை வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ் வாழ்க தமிழ் இது பண்ணுங்கன்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருக்கேன். தமிழோட சிறப்பு என்னென்னு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்னோடய காணொலியை பார்த்ததுக்கு நன்றி.